ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் லேசி ஹோம்மேக்கர். வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ணலாம்? வாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டியான ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மிக்சியோட ஒரு மீடியம் சைஸ் ஜார் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜூஸர் ஜார் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு மூணு ஆரஞ்சு நான் வந்து நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான புதினா இலை, ஒரு நாலஞ்சு புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொட்டை அரையாமல் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் பல்ஸ் தான் பண்ணணும், இந்த கொட்டை அரையக்கூடாது. இப்போ நான் ஜூஸ் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக அந்த 1-2 பட்டனெல்லாம் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லா மிக்சிலேயும் அந்த பல்ஸ் பட்டன் இருக்கும், இல்லைனா அந்த ரிவர்ஸ் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு கொட்டை அரையாமல் கிடைக்கும். கொட்டை அரைஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம ஜூஸ் வந்து கசக்கும். இப்போ நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதில் அதற்கு அந்த சீட்ஸ் எல்லாம் அரையவே இல்லை. ஸோ நம்ம ஜூஸ் வந்து கண்டிப்பாக கசக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சுகர் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போ நான் இதே ஜூஸ் வந்து இன்னொரு டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன் அப்படி செய்கிறேன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வரும்போது நம்ம இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ஜூஸ் வந்து இன்னொரு டைம் பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணுறேன்னா, இன்னொரு டைம் இப்படி நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா நுர நுறையாக நம்மளுக்கு இந்த ஜூஸ் பாலெல்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஜூஸ். இன்னும் ஹெல்த்தியானனா நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணுங்கள். அப்போ எல்லோரும் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.